வணக்கம். தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராணுவ வீரர்களின் பிள்ளைகளுக்கு மருத்துவ படிப்பில் 3% இடஒதுக்கீடு, முதல்வர் ரங்கசாமி தகவல். மாற்றுத்திறனாளிகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மாரத்தான் போட்டி, 100% தடுப்பூசி செலுத்திக் கொள்ள விழிப்புணர்வு. தொடர் இருசக்கர வாகனத்தில் ஈடுபட்ட சிறுவர்கள், சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைப்பு. பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற மணல் வீடுகட்டும் போட்டி, ஏராளமான குழந்தைகள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். முன்னாள் ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு மருத்துவ படிப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேச முன்னாள் ராணுவ வீரர்கள் நலச்சங்கம் சார்பில் 16ஆம் ஆண்டு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. விவேகானந்தா பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமார், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் முன்னாள் ராணுவ வீரர்களின் சேவைகளை பாராட்டி சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் அரசு பலதரப்பட்ட மக்களுக்கும் அனைத்து விதமான திட்டங்களையும் செயல்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. கடந்த ஆட்சியில் விடுபட்ட திட்டங்களையும் தற்போது செயல்படுத்தி வருகிறோம் என்றும், தற்போது உள்ள சூழ்நிலையில் புதிய வகை வைரஸ் பரவி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது, அதனால் அனைவரும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் தானாக முன்வந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், அப்போதுதான் புதிய வகை வைரஸ் இருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். மேலும் அவர் பேசும்போது, முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு பல்வேறு குறைகள் உள்ளது, அவைகளை தீர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாகவும், அதே வேளையில் வரும் காலத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் விழாவை அரசு விழாவாக கொண்டாட அந்த துறை அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், மேலும் ராணுவ வீரர்களின் நீண்டகால கோரிக்கையான இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அவர்களின் கோரிக்கைகளை விரைவில் தீர்த்து வைக்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த ஆண்டு முடியாது, ஏனென்றால் மாணவர்கள் சேர்க்கை முடிந்துவிட்டது. அடுத்த ஆண்டு முதல் மருத்துவ படிப்பில் முன்னாள் ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர், குரூப் பி அரசு காலி பணியிடங்களில் 10% இடஒதுக்கீடும் அவர்களுக்கு வழங்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட சிறுவர்களை கைது செய்து காவல்துறையினர் அவர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் ஒப்படைத்தனர். அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக தொடர் இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் நடந்தேறி வந்தன. இதனையடுத்து அரியாங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். இந்நிலையில் கடலூர் திருவண்ணார்குழி பகுதியைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் அரியாங்குப்பம், தவளக்குப்பம், முதலியார்பேட்டை, வில்லியனூர், உருளையன்பேட்டை போன்ற பல பகுதிகளில் உள்ள இருசக்கர வாகனங்களை திருடி விற்று வந்தது தெரிய வந்துள்ளது. இதனை அறிந்த அரியாங்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர் முத்துக்குமார் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் குற்ற தடுப்பு பிரிவு காவலர்கள் சிரஞ்சீவி, வேல்முருகன், உதயகுமார், ராஜேஷ் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த சிறுவர்களை பிடிப்பதற்காக கடந்த சில தினங்களாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் கடலூர் ஆற்று பகுதியில் பதுங்கி இருப்பதை அறிந்து விரைந்து சென்று அவர்களை மடக்கி பிடித்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை பல்வேறு இடங்களில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் ஒப்படைக்கப்பட்டனர். புதுச்சேரி பாண்டி மெரினாவில் நடைபெற்ற மணல் வீடு கட்டும் போட்டியில் ஏராளமான குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரியில் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான மணல் வீடு கட்டும் கலையை இன்றைய குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தியும், பெற்றோர்களுக்கு குழந்தை பருவத்தை நினைவுபடுத்தும் வகையில் தனியார் அமைப்பு சார்பில் மணல் சிற்பம் உருவாக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற மணல் சிற்பம் உருவாக்கும் போட்டியில் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 12 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் தாஜ்மஹால், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, புதுச்சேரி சட்டசபை வளாகம், டெல்லி செங்கோட்டை, அழகிய கார்கள், மீன்கள், சிவன் உருவங்கள், கோவில்கள் உள்ளிட்ட தலைவர்களின் உருவங்கள் என பல வகையான மணல் சிற்பங்களை உருவாக்கினர்.
அடுத்ததான் லாமா குசைன். லாமா குசைன்ல பாத்தீங்கன்னா நிறைய இப்போ நீங்க மார்னிங் டைம்ல நெக்ஸ்ட் சாட்டர்டே ஃபிலிம் சாப்பிடுறோம். யார் இன்னொரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சொல்லிடுவாங்க. நான் மறந்தானே நூறு சதவிகித தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட 300+ மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை 80% நபர்கள் தடுப்பூசி செலுத்தியுள்ள நிலையில் முழுமையாக தடுப்பூசி செலுத்திய மாநிலமாக மாற்றுவதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் கொரோனா தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் அனைவரும் கட்டாயமாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியும் புதுச்சேரியில் தனியார் அமைப்பு சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. பாரதி பூங்காவில் இருந்து தொடங்கிய மாரத்தான் போட்டி 4 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இதில் மாற்றுத்திறனாளிகள், மாணவ மாணவிகள் உட்பட 300+ மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கிஃப்ட் வவுச்சர், சர்டிபிகேட் அண்ட் மெடல் வாங்குறாங்க. 1532 அப்ரிசியேஷன் கொடுக்கறாங்க. புதுச்சேரி சட்டசபைக்குள் நுழைந்து 5 நீளமுள்ள சாரை பாம்பை வனத்துறை ஊழியர்கள் பிடித்துச் சென்றனர். புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரே சட்டப்பேரவை உள்ளது. இந்நிலையில் இன்று சட்டசபையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவர் பாம்பு ஊர்வதை செல்வதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனையடுத்து வனத்துறை ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சட்டசபைக்கு வந்த அவர்கள் பழைய பொருட்கள் வைத்திருந்த பகுதியில் பதுங்கியிருந்த 5 நீளமுள்ள சாரை பாம்பை லாகவாகமாக பிடித்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தேசிய அளவில் நடைபெறும் கலா உற்சவம் போட்டியில் பங்கேற்க உள்ள பிரசிடென்சி பள்ளி மாணவர்களை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் வாழ்த்தினார். மத்திய கல்வி அமைச்சகம் இடைநிலை கல்வி பயிலும் மாணவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையிலும் கலா உற்சவம் போட்டிகளை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. இதில் ரெட்டியார்பாளையத்தில் உள்ள பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 6 கடந்த ஆண்டு பங்கு பெற்று பாரம்பரிய பொம்மைகள் செய்யும் போட்டியில் விக்னேஷ் எனும் மாணவன் முதலிடத்தை பெற்றார். அதேபோல் இந்த ஆண்டும் 18 பிரிவுகளில் 9 பிரிவில் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மாநில அளவில் வெற்றி பெற்று தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர். இவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி தாளாளர் கிருஷ்ணிராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கத்து கொடுத்தும் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் ஜெயந்தி ராணி, துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் உட்பட ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு நாடார் பேரவையின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தலைவர் தனபாலன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு நாடார் பேரவை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சித்தன்குடி பகுதியில் உள்ள நாடார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பேரவை தலைவர் தனபாலன் தலைமை தாங்கினார். மாநில தலைவர் ராமன், பொருளாளர் கள்ளகொண்டான், தனபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் புதுவை மாநில பேரவை செயலாளர் கருப்பசாமி வரவேற்புரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து கொரோனா தொற்றால் உயிரிழந்த தமிழ்நாடு பேரவை கௌரவ ஆலோசகர்கள் மற்றும் புதுச்சேரி நாடார் உறவின்முறை தலைவர் செண்பகராஜன் ஆகியோர் படங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் கூட்டத்தில் பேரவை மாநில பொருளாளர் சதாசிவம் தொடக்க உரை ஆற்றினார். புதுவை சான்றோர் குல தர்ம பரிபாலன சபை தலைவர் சுவாமிநாதன், நாடார் உறவின் முறை சார்ந்த நீராச்சலபதி ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பு செய்தனர். கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு நாடார் பேரவையின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தலைவர் தனபாலன் தலைமையில் நடைபெற்றது. ஈரம் பவுண்டேஷன் அலுவலக திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கருவடிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. ஈரம் பவுண்டேஷன் அலுவலக திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கருவடுக்குப்பம் சிதானந்தா கோவில் அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை செயலாளர் டாக்டர் அருண் ஐஏஎஸ் மற்றும் திரைப்பட இயக்குநர் அமீர், கவிஞர் ஸ்நேகன், டாக்டர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஈரம் பவுண்டேஷன் நிறுவன தலைவர் ராஜேந்திரன் முன்னிலை வகித்து செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் ஈரம் பவுண்டேஷன் நிர்வாகிகள் ருத்ரகுமார், லெனின், சோமநாதன், அசோக் குமார், ஷியாம்ராஜ், பிரியன் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இஸ்ரி பெட்டி, தையல் எந்திரம், விளையாட்டு உபகரணங்கள், பெண்களுக்கு புடவை மற்றும் முதியவர்களுக்கு போர்வை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
திரைப்படம் என்பது வெறுமனே அதை நீங்கள் வணிக ரீதியாக பார்க்கக்கூடாது. ஒரு தேசத்தின் அடையாளம் கலை பண்பாடு. அதன் மூலமாக தான் நம்ம மற்ற நாடுகளுக்கு நம்ம அடையாளமாக தெரியும். எந்த நாட்டிலிருந்து வந்திருக்க வேர் ஃப்ரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இந்த கலைஞன் சார்ந்திருக்கக்கூடிய தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன், இந்த கலைஞன் சார்ந்திருக்கக்கூடிய மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறேன் சொல்வது தான் அடையாளம். அப்படிப்பட்ட கலையை ஊக்குவிக்க வேண்டியது மாநில அரசுடைய கடமை. அதனால் அந்த வரி குறைப்பு என்பது சரியானதாக இருக்கும் பட்சத்தில் அரசு அது கவனம் செலுத்தி அதை செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. புதுச்சேரியில் கமர் ஃபிலிம் ஃபேக்டரி சார்பில் நடைபெறவுள்ள புத்தாண்டு விழா கொண்டாட்டத்தில் பிரபல ஹாலிவுட் நடிகை சன்னி லியோன் பங்கேற்க உள்ளார். பிரபல கமர் ஃபிலிம் ஃபேக்டரி நிறுவனம் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை நடத்த ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அதன்படி லோலாலேண்ட் புதுச்சேரி நியூ இயர் மியூசிக் ஃபெஸ்டிவல் 2022 என்ற நிகழ்ச்சியை நடத்துகிறது. இதில் பிரபல ஹாலிவுட் நடிகை சன்னி லியோன் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து கமர் ஃபிலிம் ஃபேக்டரி நிர்வாகி ராஜேஷேகர் மற்றும் கிரி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். கமர் ஃபிலிம் ஃபேக்டரி சார்பில் புதுச்சேரியில் நியூ இயர் மியூசிக் ஃபெஸ்டிவல் 2022 என்ற நிகழ்ச்சியை பழைய துறைமுக வளாகத்தில் நடத்துகிறது. இந்த நிகழ்ச்சியில் பிரபல பாலிவுட் நடிகை சன்னி லியோன் மற்றும் அவருடன் 50 திரைப்பட கலைஞர்கள் பங்கேற்று பார்வையாளர்களை மகிழ்விக்கும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சி December 30, 31 மற்றும் January 1 ஆகிய 3 நாட்கள் நடைபெற உள்ளது என்று தெரிவித்தனர். இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றும், மேலும் நிகழ்ச்சிகள் அனுமதி டிக்கெட் புக் மை ஷோ என்ற இணையதளத்தில் கட்டணம் செலுத்தி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பார்வையாளர்கள் கண்டிப்பாக கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். வெலிகனூர் சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் 1 கோடி ஷடாட்சர மந்திரம் பாராயணத்தின் பூர்த்தி விழாவை முன்னிட்டு சண்முக திருச்சதி ஹோமம் நடைபெற்றது. வெலிகனூர் MSVபுரம் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உலக நன்மை கருதியும் கொரோனா வைரஸில் இருந்து விடுபடவும் மக்கள் சுபிக்ஷம் அடையவும் 1 கோடி ஷடாட்சர மந்திர பாராயணம் நிகழ்ச்சி கடந்த அக்டோபர் மாதம் துவங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் பாராயணம் நடைபெற்று வருகிறது. மேலும் 1 கோடி ஷடாட்சர மந்திர பாராயணம் பூர்த்தி விழா நடைபெறுவதை முன்னிட்டு சண்முக திருச்சதி ஹோமம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மந்திரங்களை வாசித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக தலைவர் பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் சிவஸ்ரீ பாலசுப்ரமணியன் சிவாச்சாரியார், சிவஸ்ரீ மணிகண்டன் சிவாச்சாரியார் மற்றும் ஆலய அர்ச்சகர் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பாராயணத்தில் ஈடுபட்டனர். தேசிய அளவிலான பென்ஹாக் சிலாட் போட்டியில் பங்கேற்க உள்ள புதுச்சேரி விளையாட்டு வீரர்களை முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். அகில இந்திய பென்ஹாக் சிலாட் ஃபெடரேஷன் ஆதரவுடன் ஹரியானா மாநில பென்ஹாக் சிலாட் நடத்தும் தேசிய அளவிலான சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டி ஹரியானா மாநிலம் ரோத்தக் மாவட்டத்தில் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ள புதுவையில் இருந்து சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் அணியினர், சங்கத்தின் தலைவர் பச்சையப்பன், செயலாளர் அருள்ஜோதி மற்றும் பயிற்சியாளர்கள் ஆறுமுகம், பரந்தாமன், மேனேஜர் குமார், பாலாஜி, ராமராஜன் ஆகியோருடன் ஹரியானாவிற்கு புறப்பட்டுச் சென்றனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரி அரசு கொறடா AKD ஆறுமுகம் மற்றும் சங்க நிர்வாகிகள் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கி வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். ஆயிரத்து 1912 ஆர்காலஜி ஆஃப் சவுத் இந்தியா எனும் ஆய்வுரையை எழுதிய பிரெஞ்சியர் யார்? லுவே துய்பிராய், ஸ்ரீவன் போதாம், செபஸ்தியான், எலிசபெத். இதற்கான பதில் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆயிரத்து 1912 ஆர்காலஜி ஆஃப் சவுத் இந்தியா எனும் ஆய்வுரையை எழுதிய பிரெஞ்சியர் யார்? இதற்கான பதில் லுவோ துய்பிராய். செய்திகள் தொடர்கின்றன. உலக நன்மை வேண்டியும் கொரோனா மற்றும் ஒமைக்ரான் வைரஸ் முழுமையாக நீங்க வேண்டி நடைபெற்ற பாதயாத்திரை நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உலக நன்மை வேண்டி புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி பஜனை கூடம் சார்பில் ஆண்டுதோறும் பாதயாத்திரை நிகழ்ச்சி நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் 18வது ஆண்டாக இன்று பாதயாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக நன்மை வேண்டியும் கொரோனா மற்றும் ஒமைக்ரான் தொற்று முழுமையாக நீங்க வேண்டி வரதராஜ பெருமாள் ஆலயத்திலிருந்து தொடங்கிய பாதயாத்திரையில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து பாதயாத்திரையாக சென்று பிரார்த்தனை செய்தனர். வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து தொடங்கிய பாதயாத்திரை 10 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று
பஞ்சமணி ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நிறைவடைந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 6 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 4 நபர்களுக்கும் மாஹேவில் 2 நபருக்கும் என மொத்தம் 6 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் தற்போது 151 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்றால் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1880 இருந்துள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 127,284 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 129,315 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. வெளியனூர் கோகிலாம்பிகை திருக்காமீஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு சாமிக்கு வெள்ள சாத்துப்படி உற்சவம் நடைபெற்றது. வில்லியனூர் கோகிலாம்பிகை சமேத திருக்காமீஸ்வரர் ஆலயத்தின் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ சிவகாமி அம்பிகா சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு வெள்ள சாத்துப்படி உற்சவமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் நடராஜ பெருமானுக்கும் சிவகாமி அம்மனுக்கும் வெள்ளை மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சோமஸ்கந்தர் மகா அபிஷேகமும் வெள்ளை சாத்துப்படி உற்சவமானதும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சுவாமிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் முதல் முறையாக சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கான கன்னி பூஜை விழா நடைபெற்றது. சென்னை ஊரப்பாக்கம் ஆதனூரில் உள்ள சமூக சேவகர் பிரபு இல்லத்தில் ஐயப்ப சுவாமிக்கான கன்னி பூஜை நடைபெற்றது. இப்பூஜையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஐயப்பன் படத்திற்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தி இசை பாடல்கள் பாடப்பட்டன. தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட ஐயப்ப பக்தர்களிடம் சபரிமலையின் இயற்கை வளத்தை பாதுகாக்க இருமுடியில் பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டு பிளாஸ்டிக் அல்லாத பூஜை பொருட்கள் அடங்கிய 20 துணிப்பைகள் புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இவ்வமைப்பின் புதுச்சேரி மாநில செயல் தலைவர் வெங்கடேஷன், செயலாளர் தட்சிணாமூர்த்தி, துணைச் செயலாளர் வீரமணி, வில்லியனூர் மாவட்ட தலைவர் சுப்பிராயன், உறுப்பினர்கள் நாகராஜ், புகைப்பட கலைஞர் சுப்பிராயன் மற்றும் ஐயப்ப பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. முதலியார்பேட்டை பாரதி மில் சாலையில் அமைந்துள்ள ஐயப்பன் ஆலயத்தின் 31 ஆண்டு விழாவை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை பாரதி மில் சாலையில் ஐயப்பன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் 31 ஆண்டு துவக்க விழா மற்றும் 18 படி பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது சொந்த செலவில் சுமார் 1000 மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்தியாவில் 2024 ஆண்டு வரை புதிய பொறியியல் கல்லூரிகள் தொடங்கும் எண்ணம் இல்லை என்று AICTE தலைவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் புதிய பொறியியல் கல்லூரிகள் திறப்பது குறித்து இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலர் தலைவர் அனில் தத்தாரையா சகஸ்ரபிரதே கூறுகையில், இந்தியாவில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் 50% அதிகமான இடங்கள் காலியாக உள்ளதாகவும், கல்லூரி வளத்தை முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை, அதனால்தான் புதிய பொறியியல் கல்லூரிகள் முதலீடு செய்வது சரியில்லை என்றும், இன்றைய நிலவரப்படி கல்லூரிகளில் பாதி அளவுதான் தேவை என்றே கூறலாம். தற்போதுள்ள பொறியியல் கல்லூரிகள் பாதியாக குறைந்தாலும் மாணவர்கள் சேர்க்கை கிடைக்கும் எனவும், தேவைக்கு அதிகமான இடங்கள் இருந்தால் மாணவர்களின் கட்டணத்தில் இருந்து கிடைக்கும் வருவாய் குறைவாக இருக்கும் என்றும், இது நிறுவனத்தின் வளங்களையும் பாதிக்கும், ஆசிரியர்களின் நியமனத்தையும் பாதிக்கும். எனவே குறைந்த வருவாயுடன் குறைந்த திறன்களை கொண்ட ஆசிரியர்களை நியமித்தால் அவர்கள் குறைந்த சம்பளத்தில் பணியாற்ற வேண்டும். அது இறுதியில் கல்வியின் தரத்தை பாதிக்கும். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு 2024 வரை புதிய பொறியியல் கல்லூரிகளை திறக்கக்கூடாது என்று நிபுணர் குழு அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார்.
டெல்டா வைரஸை விட ஒமைக்ரான் வைரஸ் உலகமெங்கும் விரைவாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஒமைக்ரான் என்கின்ற புதிய வகை கொரோனா வைரஸ் உலக நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்து வருகிறது. முதன் முதலில் தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட இந்த வைரஸ் பிற நாடுகளுக்கு வேகமாக பரவி வருகிறது. இந்த புதிய வகை வைரஸ் பரவும் நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு உலகம் முழுவதும் பல்வேறு கட்டுப்பாடு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தென்னாப்பிரிக்கா, நெதர்லாந்து, பிரிட்டன், இத்தாலி, போர்ச்சுகல், ஸ்காட்லாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், நைஜீரியா, பிரான்ஸ், இந்தியா, ஐஸ்லாந்து உள்ளிட்ட 89 நாடுகளில் ஒமைக்ரான் வைரஸ் பரவியுள்ளது. ஒமைக்ரான் வைரஸ் பரவிய நாடுகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவில் பரவ தொடங்கிய ஒமைக்ரான் வைரஸ் தற்போது 89 நாடுகளில் பரவியுள்ளது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் டெல்டா வகையை ஒமைக்ரான் வைரஸ் இருமடங்கு அதிகமாக பரவுகிறது என்று இந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரே ஆண்டில் 1600 ரன்களுக்கு மேல் அடித்து இங்கிலாந்து அணி கேப்டன் ஜோ ரூட் சாதனை படைத்துள்ளார். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் ஆஷஸ் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. அடிலைடில் நடைபெற்று வரும் பகல் இரவு டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி கேப்டன் ஜோ ரூட் முதல் இன்னிங்ஸில் 89 ரன்கள் சேர்த்தார். இதன் மூலம் இந்த வருடத்தில் மட்டும் 1600 ரன்களுக்கு மேல் அடித்துள்ளார். இதன் மூலம் ஒரே வருடத்தில் 1600 ரன்களை கடந்த சச்சின் டெண்டுல்கர், ரிக்கி பாண்டிங், கவாஸ்கர் சாதனையை முறியடித்துள்ளார். மேலும் ஒரே வருடத்தில் அதிக ரன்கள் குவித்தவர்கள் பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளார். ஜோ ரூட்டை விட பாகிஸ்தான் முன்னாள் வீரர் முகமது யூசுப் 2006 1788 ரன்கள் அடித்து முதலிடத்தில் உள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் வீரர் விவியன் ரிச்சர்ஸ் 1976 1710 ரன்கள் அடித்து இரண்டாவது இடத்தில் உள்ளார். தென்னாப்பிரிக்க அணி முன்னாள் கேப்டன் கிரேம் ஸ்மித் 2008 1656 ரன்கள் அடித்து மூன்றாவது இடத்தில் உள்ளார். தற்போது ஜோ ரூட் 4வது இடத்தில் உள்ளார். அவர் தற்போது 1606 ரன்கள் அடித்துள்ளார். மைக்கேல் கிளார்ச் 1595 ரன்களும், சச்சின் டெண்டுல்கர் 1562 ரன்களும், கவாஸ்கர் 1555 ரன்களும், பாண்டிங் 1503 ரன்களும் அடித்துள்ளனர். இது அரிய படம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். 1964 ஆண்டு எடுக்கப்பட்ட தனுஷ்கோடியின் இந்த அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விவரம் வழங்குவோர் ஸ்ரீ தேவா கோல்டுமார். தங்கம் 1 கிராம் 4596 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 66 ரூபாய். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராணுவ வீரர்களின் பிள்ளைகளுக்கு மருத்துவ படிப்பில் 3% இடஒதுக்கீடு, முதல்வர் ரங்கசாமி தகவல். மாற்றுத்திறனாளிகள் உட்பட 300 மேற்பட்டோர் கலந்து கொண்ட மாரத்தான் போட்டி, 100% தடுப்பூசி செலுத்திக் கொள்ள விழிப்புணர்வு. தொடர் இருசக்கர வாகனத்தில் ஈடுபட்ட சிறுவர்கள், சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைப்பு. பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற மணல் வீடுகட்டும் போட்டி, ஏராளமான குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.